ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே மேஷத்திற்கு இது நல்ல வாரமே பதினொன்றில் சனி ஐந்தில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் இந்த வாரம் தடைகள் எதுவும் இருக்காது ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வை பெறுவதால் உங்களுடைய தைரியம் ஆக்கத்திறன் மேம்பட்டு உங்களின் எல்லா செயல்களிலும் புத்திசாலித்தனமும் விவேகமும் வெளிப்படும் இன்னும் சில வாரங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் ஜமாய்ப்பீர்கள் இது போன்ற நல்ல கிரக நிலையும் மீறி உங்களுக்கு நற்பல நடக்கவில்லை என்றால் கடுமையான தசா அமைப்பில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் உங்களின் இளம் பருவத்தினருக்கு காதல் அனுபவங்கள் உண்டு மாணவர்கள் படிப்பை தவிர அனைத்து உல்லாசங்களிலும் ஈடுபடுவீர்கள் ஆனால் தேர்வு நேரத்தில் ஏதோ மாய மந்திரம் செய்து பாசாகி விடுவீர்கள் ராசிநாதன் சனியின் பார்வையில் இருப்பதால் உங்களின் சிலர் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் முன்கோபத்தை கட்டுக்குள் வைங்கள் கோபம்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கும் தொழில் வேலை அமைப்பில் மந்த நிலையும் அதிர்ஷ்ட குறைவும் விலகும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கரன் நண்பரான புதனுடன் இணைந்து குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருப்பதால் யாருடைய தயவும் இன்றி நீங்கள் செயலாற்றும் இது பின்னடைவுகள் எதுவும் இல்லாமல் நினைத்த காரியம் நிறைவேறும் அதே நேரத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால் உங்களுடைய செயல்களில் இரண்டும் கெட்ட தனம் இருக்கும் சில விஷயங்களின் சட்டென ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவிர்ப்பீர்கள் சமூகத்தில் பெரிய நிலையில் இரு இருப்பவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் சிலருக்கு ஞானிகளின் நேரடி ஆசிகள் கிடைக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் தொழில் விஷயமாக பிரயாணம் செல்வீர்கள் மகன் மகளுக்கு திருமண உறுதி நிகழ்ச்சிகள் நடக்கும் தாயார் வழியில் நன்மைகள் நடக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி முதல் ஒன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினாறு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தவிர்ப்பது நல்லது சந்திரன் எற்றில் இருக்கும் நாட்களின் மனம் ஒரு ஒருநிலையில் இருக்காது என்பதால் இந்த நாட்களில் எவரிடமும் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்களே உங்களின் இன்னும் நல்லவை நடக்காத மிக சில மிதினத்திற்கும் கூட அனைத்து கஷ்டங்களும் விலகிவிட்டன என்று சொல்லும் வாரம் இது ஒவ்வொரு நாளும் துன்பங்களில் இருந்து விலகி கொண்டே இருக்கிறீர்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்புடன் இருப்பதால் வெற்றி நிச்சயம் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் எந்த ஒரு வார்த்தையும் பேசும் முன் யோசித்து பேசுவது நன்மை தரும் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி இருக்காது புதியதாக எந்த பிரச்சனையும் வராது இருக்கும் பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் இருப்பதால் நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஒன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினாறு மணி முதல் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் இந்த நாட்களின் அறிமுகமாகும் ஒருவரின் மூலம் பின் நாட்களின் சிக்கல்கள் வரும் என்பதால் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது கடகம் கடகராசிக்காரர்களே அஷ்டம சனி நடப்பதால் உங்களின் சிலருக்கு எதிலும் ஒரு சோம்பல் இருக்கும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எதிலும் அலட்சியமாக இருப்பீர்கள் இன்னும் சிலருக்கு எதிர்காலம் பற்றிய இனம் புரியாத கலக்கம் இருக்கும் சனி உங்களுக்கு சில சாதகமற்ற அனுபவங்களை தந்தாலும் கூட மிக பெரிய கெடுதல்கள் எதையும் செய்யமாட்டார் சிலருக்கு கைப்பொருள் திருட்டு போகும் அமைப்பு இருப்பதால் எதிலும் அவசரப்படாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செல்போனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் கடகத்தின் நிதான வாரம் இது வாரத்தின் இரண்டு நாட்கள் சந்திரன் எட்டில் மறைவதால் வயதானவர்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சினைகள் வரலாம் வியாபாரிகள் தொழிலிடத்திலேயே இருந்து கவனிக்க வேண்டியது அவசியம் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணி முதல் நான்காம் தேதி இரவு பதினொன்று பதினேழு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட நாட்களில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது இந்த நாட்களின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் எவரிடமும் வீண் வாக்குவாதமோ சண்டையோ சச்சரவோ செய்ய வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ராசியை சனி வலுப்பெற்று பார்க்கிறார் அதே நேரத்தில் ராசியின் யோகாதிபதி செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருப்பது சிம்மத்திற்கு மிகவும் சிறப்பு ராசிக்கு குரு சுக்கர தொடர்பு இருப்பதால் கெடுதல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாரம் அது வருமானத்திற்கு இந்த வாரம் குறை சொல்ல முடியாது அதிலும் செவ்வாய் புதன் இரண்டு நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத மறைமுக லாபம் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது கை கொடுக்கும் சிலர் வெளிநாடு செல்வீர்கள் சிலருக்கு குழந்தைகளால் செலவுகளும் குழந்தைகளுக்கான எதிர்கால அமைப்பில் முதலீடு போன்ற பலன்களும் இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பொருட்கள் சேதமின்றி மீதமின்றி லாப விற்பனையாகும் வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் திரும்பி வரும் சிலருக்கு வேலையோ பதவியோ கிடைக்கும் நான்காம் தேதி இரவு பதினொன்று பதினேழு மணி முதல் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் கன்னி ராசிக்காரர்களே எட்டாம் இடத்தில் சுபத்துவமாக குருவின் இணைவில் இருக்கும் ராகுவினால் அந்நிய இன மத மொழிக்காரர்களை நண்பர்களாக பங்குதாரர்களாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வாரம் இது சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் நல்ல செய்திகள் உண்டு தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆறில் சனி வலுவாக இருப்பதால் பணத்துக்கு கஷ்டங்கள் இருக்காது வீடு நிலம் போன்ற பறவைகளை விற்பதற்கான தேவை உள்ளவர்கள் இந்த வாரம் விற்பனையை தள்ளி வைப்பது நல்லது கண்ணிக்கு இந்த வாரம் தொழில் விஷயத்தில் சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்தும் முடிவில் சாதகமாகவே முடியும் பணியாளர்களுக்கு வேலையிடங்களின் உடன் வேலை செய்பவர்களுடன் கருத்து வேறுபாடு வரும் யாரையும் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம் முக்கியமாக அந்த இடத்தில் இல்லாத ஒருவரை பற்றி பேச்சு வந்தால் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம் சிலருக்கு பெண் உறவினர்கள் வழியில் விரயங்கள் இருக்கும் எதையும் நீங்கள் சமாளிக்கும் வாரம் துலாம் துலாம் ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவதால் வாரம் முழுவதும் நீங்கள் டென்ஷனுடன் இருக்க வேண்டியிருந்தாலும் ராசிக்கும் சுக்கரனுக்கும் குரு பார்வை இருப்பதால் வாரத்தின் பிற்பகுதியில் அனைத்தும் நீங்கி பணவரவும் பொருளாதார லாபங்களும் கிடைக்கும் வாரம் இது நட்பு கிரகங்கள் வலுவாக இருப்பதால் பிரச்சனைகளை சுலபமாக சமாளிப்பீர்கள் உங்களின் சிலர் தர்ம காரியங்கள் மற்றும் அறப்பணிகளில் ஈடுபட வாய்ப்புகள் வரும் ஒரு சிலர் ஆலயத் தொண்டில் ஈடுப வீர்கள் இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை இப்போது கிடைக்கும் ஒரு சிறப்பு பலனாக பெண்கள் பற்றிய விஷயங்களின் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரம் மூன்று கிரகங்களின் தொடர்பை பெறுவதால் பெண்களால் ஏதேனும் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்க வைக்கும் சம்பவங்கள் சிலருக்கு நடக்கும் ஆனால் கெடுதல்கள் எதுவும் நடக்காது கூட்டு தொழில் ஆரம்பிக்க உகந்த நேரம் இது பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களின் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் நல் நல்ல வாரம் இது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்பை குறிக்கும் பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் விருச்சிகத்திற்கு இந்த வாரம் கவலைகள் எதுவும் இல்லை அஷ்டமாதிபதி புதனின் பத்தாம் இடம் மாற்றத்தால் தொழில் நிலையில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கும் யோக கிரகங்கள் வலுவான நிலையில் இருப்பதால் சந்தோஷமான மனநிலையில் உற்சாகமாக இருப்பீர்கள் எதிரிகள் உங்களை கவிழ்க்க பார்த்தாலும் அவர்கள்தான் தோற்று போவார்கள் விருச்சிகத்திற்கு இனி தோ எதுவும் இல்லை சிறப்புகள் சேரும் வாரம் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் இருக்கும் என்பதால் வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ப சுப செலவுகளும் இருக்கும் சொத்து வாங்குவீர்கள் போட்டி பந்தயங்கள் கை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இளைய பருவத்தினரை பெற்றோர்கள் அக்கறை எடுத்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் கலைஞர்களுக்கு இது நல்ல வாரமாக அமையும் முதல் திருமணம் முறிந்த சிலருக்கு இரண்டாவது திருமணத்திற்கான அமைப்புகள் உருவாகும் விருச்சுகள் ராசைக்கு மிக நல்ல வாரம் இது தனுசு தனுசு ராசிக்காரர்களே தனுசுக்கு லட்சியங்கள் நிறைவேறும் காலகட்டம் இது பாக்கியாதிபதியான சூரியன் இந்த வாரம் முழுவதும் எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் விஷயங்களின் வெற்றியை தரும் மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்தும் முயற்சிகளை ஆரம்பியுங்கள் சோம்பலாக இருக்காதீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நற்பெயர் வாங்கும் வாரம் இது சனி செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கொடுக்கல் வாங்கலின் கவனம் இருப்பது நல்லது வங்கியில் இருந்து பணம் எடுத்து வருகையில் கவனம் தேவை வயதானவர்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை வைக்கவும் உங்கள் தோளின் கை போட்டபடி டீ சாப்பிடும் நண்பர் இன்னொரு கையால் உங்களுக்கு ஆகாதவரின் கையை குலுக்குவார் கவனமாக இருங்கள் வேலைக்காரர்களை நம்பி கடையையோ தொழில் ஸ்தாபனத்தையோ ஒப்படைத்தால் வேலை செய்பவர்களின் ஆதிக்கம் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரையும் நம்ப வேண்டாம் இழுத்தடித்துக் கொண்டிருந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்பொழுது முடியும் மகரம் மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்கு இந்த வாரம் அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்களின் சிலர் என்றைக்கோ பிரதிபலன் கருதாமல் செய்த உதவியால் இப்போது சரியான நேரத்தில் ஒரு முக்கிய உதவி கிடைக்க பெறுவீர்கள் மகரம் சற்று நிதானமான ராசி என்றாலும் நல்ல காலம் வரும்போது சுறுசுறுப்பாக இருங்கள் ராசிநாதன் சனி வலுவாக இருப்பதால் நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வந்த மனக்கசப்புகள் விலகும் கலைஞர்கள் வளம் பெறுவார்கள் வயதானவர்கள் உடல் நலத்தில் அக்கறை வைக்க வேண்டும் உங்களின் சிலருக்கு மறதியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வதாக வாக்கு கொடுத்தோம் என்பது மறந்து போய் வேறு எதையாவது பிரச்சனைகள் வரும் வீடு வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ ஆரம்பங்கள் இப்போது இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள் அருமையான வாகனம் அமையும் தாயாரிடம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு சம்மதம் கேட்க இப்பொழுது சரியான நேரம் என்பதால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பம் கும்பராசி இளைஞர்கள் சிலருக்கு இப்பொழுது எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மை மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கும் அதிலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிலர் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு எதிர்காலம் அடையாளம் காட்டப்படும் யாரையும் நம்ப வேண்டாம் எதிலும் பேராசைப்படாதர்கள் பணம் எடுத்து போகும்போது மிகுந்த கவனம் தேவை குறிப்பிட்ட ஒரு பலனாக தெரியாத ஒரு விஷயத்தை இப்போது செய்யாதீர்கள் இந்த விஷயத்தையும் நேர்மையான முறையில் சந்தி குறுக்கு வழி செயல்கள் இப்பொழுது கை கொடுக்காது அலுவலகத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் ரகசியம் காப்பது நல்லது உங்களை நம்பி ஒருவர் சொன்ன விஷயத்தை அடுத்தவரிடம் உளறிவிடாதீர்கள் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் நடுத்தர வயதினருக்கு பொருளாதார நிலைமை நன்றாகவே இருக்கும் நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது சிக்கனமாக இருப்பது நல்லது இனம் மீனராசிக்காரர்களே யோகாதிபதி செவ்வாய் குடைய சுக்கரனுடன் இணைந்து ஆறில் மறைவதால் வாரம் முழுவதும் நீங்கள் டென்ஷனுடன் இருக்க வேண்டியிருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் அனைத்தும் நீங்கி பணவரவும் பொருளாதார லாபங்களும் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதால் பிரச்சனைகளை சுலபமாக சமாளிப்பீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு ராகு இணைவால் உங்களின் சிலர் தர்ம காரியங்கள் மற்றும் அறப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் சிலர் ஆலய தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் இளைய பருவத்தினருக்கு வேலை இப்போது கிடைக்கும் பெண்கள் பற்றிய விஷயங்களின் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதன் ஆறாம் இடத்திற்கு மாறுவதால் ஏதேனும் கடன் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்க வைக்கும் சம்பவங்கள் சிலருக்கு நடக்கும் ஆனால் கெடுதல்கள் எதுவும் நடக்காது இதிலும் இப்போது அகலக்கால் வைக்க வேண்டாம் முக்கிய முடிவு எடுக்கும் முன் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடமும் உங்கள் நலம் விரும்பும் இடமும் கலந்து ஆலோசியுங்கள் மீனத்திற்கு நல்ல மாற்றங்கள் உள்ள வாரம்